செம்மையா இருக்குண்ணா, படம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பா ஃபேமிலியோட பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. பரவாயில்ல, பாராட்டுகள் ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு. படமே பிடிச்சிருந்துன்னா பெஸ்ட்னு சொல்லினா சூரியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி இந்த படத்துல வந்து மியூசிக் தான் மெயின், இது சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ, சூப்பரா இருக்குது. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் செம்ம. விஜய் சேதுபதி கேட்கவே வேண்டாம், அவர் சும்மா நின்னாலே இதுல செம்மையா பண்ணியிருக்காரு. சூரி சூப்பரா பண்ணியிருக்காரு, சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூரியோட ஆக்சன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருந்துச்சு, நல்லா இருக்கு ப்ரோ, செம்மையா இருக்கு படம். விஜய் சேதுபதி சொல்லவே தேவையில்ல, அவர் எப்பவுமே பெஸ்டா தான் கொடுப்பாரு. சூரி இந்த அவரோட சேர்த்து கொடுத்துருங்கனால ஒண்ணுக்கு ஒண்ணு இதால் பேலன்ஸ்டா இருக்கனால ஸ்டோரி சூப்பரா போகுது. சூப்பர் சார், அவர் தோல் மேல கை போட்டு அவரை சொல்றாரு இல்லைங்களா சார், சரணடைஞ்சிருங்க. வரைக்கும் நான் கண்ணு சிமிட்டவே இல்லை, பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல, பார்ட் டூ கோசம் வெயிட் பண்ணுறோம். எப்படி சொல்லிட்டுன்னு உடம்பு எப்படி ஒரு மாதிரி இருந்ததுண்ணா, செம்மையாக இருந்ததுண்ணா படம். இம்பாக்ட் இருக்குது, அதை விசாரணையோட அந்த இது சாயல் இருக்குது கண்டிப்பாக அதில். அதோட அந்த போலீஸ் விசாரணைகள் அந்த இது கொடுமைகள் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்க. விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி விஜய் சேதுபதி கௌதம் வாசுதேவன் சூப்பராக இருந்துச்சு. இளையராஜா, வெற்றிமாறன், விஜய் சேதுபதி, சூரி எல்லாருமே படமே எல்லாம் ப்ளஸ் தான், எல்லாமே நல்லா இருந்தது. செகண்ட் பார்ட் வந்து அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, பட் ஓவரால் இட்ஸ் குட். ஃபோட்டோகிராஃபிஸ் தூக்கும், வெற்றிமாறன் டைரக்ஷன், நிறைய பஞ்சஸ் இருக்கு, சமூகத்துக்கு நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க. ஓவரால் இசை ஞானி சொல்லணுமா, கண்ணில் தண்ணி தான் வரும் அந்த பாட்டுக்கு, மனசை உருவாக்கிறாரு, அன்பும் இருக்கணும், அதே நேரத்தில் கடமையை சரியாக செய்யணும், அவ்வளோதான். சத்தியமா வந்து வெற்றிமாறனுக்கு வந்துட்டு சந்தோஷம் நிறைய நம்ம தான் நினச்சிருந்தோம், ஆனால் வந்து இவர் செம்மையாக சிங்க் ஆகுது ரெண்டு பேருக்கும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சீனுக்கு ஏற்ற மாதிரி பீச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு சார். இளையராஜா சார் மியூசிக்கில் பின்னிட்டார், உண்மையிலே சான்ஸே இல்லை. ரெண்டு பாட்டுமே நல்லா இருந்தது. அவர் வர அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் சூப்பராக நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தார். அந்த ஃப்ளூட் சவுண்ட்ஸ்லாம், அந்த காட்டு மல்லி சாங், அந்த காட்டு மல்லிக்கு ஒரு ஃப்ளூட் சவுண்ட் பேக்ரவுண்டில் விட்டுருக்காரு, சான்ஸே இல்லை. பயங்கரமாக அப்படியே நம்மளை மிதக்க விட்டுருவார், அது மாதிரி இருந்தது. பிஜிஎம்லாம் சூப்பர்ண்ணா, பாட்டு இளையராஜா சார் சொல்லவே தேவையில்லை, வேறு லெவல் நான் பாட்டு நல்லா